ஒரு முழுமையான யோகம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பார்வை. அதாவது இன்றைய நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த யோக முறைமைக்குள் உள்ளடக்கி இருக்க வேண்டும். நவீன உளவியல்னு சொல்லக்கூடிய மாடர்ன் சைக்காலஜியான விஷயங்கள் அத்தனையும் இந்த நவீன அல்லது இந்த முழுமையான யோகத்தில் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அப்புறம் இந்த ஸ்கிரிப்சுவல் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, புராண காலம் முதல் இன்று வரை இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் அனைத்தும் இந்த பயிற்சிக்குள் இந்த பாடத்திட்டத்திற்குள் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக இலக்கியம், நவீன இலக்கியம் முதற்கொண்டு இந்த பாடத்திட்டத்திற்குள் இருக்க வேண்டும். நவீன இலக்கியம் அப்படிங்கிறதும் ஏன் இதற்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த நவீன இலக்கியத்தில் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்கள். இன்றைய காலகட்டத்தின் மனிதர்களின் அக மற்றும் புற வாழ்வு முழுவதும் நவீன இலக்கியத்தில் பேசப்படுகிறது. அப்போது இந்த யோக பாடத்திட்டத்துக்குள், ஒரு முழுமையான யோக பாடத்திட்டத்திற்குள் நவீன இலக்கியமும் இருந்தாக வேண்டும். அப்போ நாம் சொன்ன இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கணும். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள யோகம் இன்று நிகழ்ச்சியை பாருங்கள். பொதிகையுடன் இணைந்திருங்கள்.